அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து கருவாட்டு தொக்கு செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்கிறான்னு பார்க்கலாம். கருவாட்டு தொக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி பூண்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், தாளிக்க கருவேப்பிலை, கருவாடை வந்து வெந்நீரில் நல்லா அலசி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன், மஞ்சள் தூள், மிளகாய் தூள். இப்போ கருவாட்டு தொக்கு செஞ்சிடலாம். மண் சட்டி சூடாகிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாகிடுச்சு, கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தோடைய கட் பண்ணி வச்சுக்கிற பூண்டை சேர்த்துக்கிறேன். பூண்டை வெங்காயத்தை கொஞ்சம் நேரம் அரைச்சிக்கிறேன். வெங்காயம் பூண்டோட கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளியை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் பூண்டு தக்காளியை நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். கருவாட்டில் உப்பு இருக்கும், வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளி நல்லா வரங்கிடுச்சு. இப்போ மஞ்சள் தூள், மிளகாய் தூள் இப்போ சுத்தம் பண்ணி வச்சுக்கிற கருவாட்டை சேர்த்துக்கிறேன். இப்போ கருவாடு வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன். இப்போ ரெண்டு நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும், ரெடியாகிடும் கருவாடு தொக்கு. மசாலாவோட சேர்ந்து கருவாடெல்லாம் நல்லா வெந்துருச்சு, பூண்டோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ வந்து கருவாடு தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.